கொரோனா டைம்ல இந்த அளவுக்கு வெசல் சேர்த்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பெங்களூர் போறாங்க சாம்பூருக்கு போறாங்க கோயம்புத்தூர் போறாங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க கம்யூனிட்டி நீ வீட்டுல இருக்க பொருளா வித்து குடிக்கிறியா நீ போய் 100 ரூபாய் வச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு வேறு சிந்தி சம்பாதிச்சுவா அப்பதான் வீட்டுல பங்குட்டாங்க என்னடா ரொம்ப பொய்யா பொண்டாட்டி சப்போர்ட் நம்ம பொண்டாட்டி யா நீ நீ ஒன்றரை முடிச்சு நான் ஒன்றரை முடிச்சேன் நம்ம பொண்டாட்டின்ற பேச்சுக்கு என் பொண்டாட்டி அவங்க கூட சேர்ந்து சொன்னால மூணு பேர் வீட்டு விட்டு தொட்டுட்டாங்க தலை மேல துணி போட்டு வீட்டு விட்டு கண்டு ஒரு ரூபா கூட இல்ல ஆமா பாய் நிறுத்தி தொட்டாங்க நடந்து போயிட்டு இருந்தா பசித்தாங்களே எனக்கு ஓ காலையில நடந்து போறா சூத்தால நடந்து போறா என்னடா கேள்வி கேக்குறது நடந்தேதான் போனா பசித்தாங்கள நான் போற வயல ஒரு கடை ஒண்ணு இருக்கு கடை ஆமா என்ன கடை கடை விட கோயில் கோயில் என்ன சரியான வரதான் முதல் கடவுள் ஆமா விநாயகர் கோயில் இருந்தது விநாயகர் பெருமானே எங்க அப்பா எங்க அம்மா என் பொண்டாட்டி அடிச்சு துரத்துட்டாங்க வீட்டு விட்டு சம்பாஷம் சொல்லிக்கிறாங்க உனக்கு நான் மூணு தேங்காய் உடைக்கிறேன் எனக்கு என்ன வருமானத்தை காட்டுறேன் அந்த விநாயகர் பெருமா கண் திறந்து பார்த்தாரு பார்த்தாரு கோயம்புத்தூர் தான் போனா 5 ரூபாய் கேள்வி கிடையாது புது நாணயம் மஞ்சள் காசு அது கடந்து அப்புறம் இந்த 5 ரூபாய் விநாயகர் சொன்னேன் விநாயகர் பெருமானே 5 ரூபாய்க்கு மூணு தேங்காய் யாரும் தரமாட்டாங்க திருவிழா சீசன் ஆடி மாசம் ஆமா இந்த கொரோனால கொஞ்சம் கம்மியா போச்சு அப்படின்னு அதிகமா தான் இருக்குது வேலை மேல விநாயகர் கோயில் நான் கோயம்புத்தூர் நடந்து போன பெரிய மண்டி மண்டி தேங்காய் மண்டி தேங்காய் மண்டி அங்க போய் நின்று தலைமையில துணி போட்டேன் அண்ணா தேங்காய் கடைக்காரன் என்ன பார்த்தா பாமா தெரியல ஒரு மூணு தேங்காய் கடனா கூட நான் சம்பாஷம் தரேன் தம்பி தம்பி உன்ன பார்த்தா பாம இருக்குது இப்ப நான் வத்தி கொலை வச்சுக்கிறேன் கடையில பின்னால மரங்கு ஏறி பறிச்சுக்க எவ்வளவு காய் வேணாம் ஆமா நான் தென்னை மரம் சின்ன வயசுல நல்லா ஏறுத்து அது மாதிரி ஏற நம்பர் 4 வருஷம் அவனு ஏற மர மாட்டாங்க சுத்திட்டு மட்டை போற மக்கி போய்க்குது தண்ணியில் நன்றி போய்க்குது மயில நான் ஏற நேரத்துக்கு அந்த மக்கி போன மட்டை பிடிச்ச மாதிரி மட்டை பிச்சுக்குச்சு கீழே வந்துட்டியா தென்னை மரத்துல
Bye.
இது நடக்க கூட முடியலையே நில வச்சா மண்ணு இது போறான் அப்படியே ஏமா நல்ல வேளை நான் நம்ம இது போறச்சோம் நாங்க ரெண்டு பேரும் கல்லா இருக்கலாம்னே அது வந்து குழப்ப போறான் போய் வா சீட்டு கொடுப்பா ஐயோ என்ன ஆம்பளை என்ன ஆமா பா என்ன ரைட்ல வந்தனா என்ன ஆமா யாரோ ஒரு ஜேவடியா பையன் ஆமா அவன் நிமிந்து கூட பாக்காத ஆமா அவன் எடுத்த ஐடியால ஐயோ என்னமா கேளு கேளு ஏடா இருக்கு கேளு பலகார பாவி என்ன கேளு கேளு ஐயா அவனுக்கு தான திருடானி ஊருக்கு அக்கத்திரமே வேண்டும் திரும்ப வேண்டும் திருவேங்கல உள்ள ஊருக்கு பதனை வேண்டும் பதனை வேண்டும் காசி ஊருக்கு பதனை இருக்கு பசுப்பல் வேண்டும் திரு குழந்தைகளுக்கு மண்ணு வேண்டும் வீதியில மணல் வேண்டும் நம்மள போல சேதங்க எல்லாம் சுத்தி வருங்க சுத்தி வருங்க என்ன வேணும் அம்மா வாய் பதனா கை பதனா அடக்கு அடக்கமா பெரியவங்க தம்பிங்க எல்லாம் அமர்ந்திருக்காங்கன்னா தாய்மார்கள் அமர்ந்திருக்காங்க சொன்னா அடக்கு அடக்கமா தான் இருக்கும் வேதங்கள் வேறு பாசைகள் வேறு பாசைகள் வேறு இதெல்லாம் பெரிய பெரிய நல்ல பம்பான இடம் நம்மள சாதாரண நாக்கு பூச்சி நம்ம சாதாரண சாமி கால்ல ருத்ர வீரம் தெரியுது இல்ல என்ன வீரம் ருத்ர வீரம் எல்லாம் பாத்தியா ஸ்ரீ வீரனார் ஐயன் போட்டுக்குது இப்ப பாப்பனார் வீரன் நொண்டி வீரன் சங்கிலி வீரன் ஸ்ரீ மதுரை வீரன் இருக்குல்ல முப்பத்தி ரெண்டு பேர் இருக்குது இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஐயன் வரு அதனால தான் மழை பெய்ய திரும்பி விட்டுருக்காரு நம்மளும் பழிக்கணும் இந்த நோயில இந்த டைம்ல வந்து ஆடுறாங்கல்ல சங்கடம் வரல மூ மூட்டு வகறாங்கல்ல ஏதோ நம்ம பத்து ரூபா கொடுத்தா பிள்ளைங்க கேட்டுமா அவங்க பிள்ளைங்களை காமந்து போனாங்க நல்ல நேரத்துல சரிமா சரிமா தவறு முறையில பேசக்கூடாது சின்ன பொண்ணு
என்னமா சொல்ற? என்னடா பேச்சாத கரெ நீ சின்ன பொண்ணுன்ற? நான் உடம்பல நல்ல மரப்பேற மேதாங்கற. பாடியா இது. வயித்துல என்ன சின்ன பொண்ணு? அப்படியா? சரி மாதிரி கிட்டமா. சரி வாங்க இவனுக்கு. வணக்கம்மா. கண்ணே. அப்படி இருக்க? கஷ்டார் கண்ணே உட்டார் இவனாம விட்டு. ஆமா. இல்லையா? இந்த ஒரே செந்த. டாடா அமை. பர்சன்டேஜ். வார்டு நம்பர். டாக்கு நம்பர். ஊராட்சி மன்ற தலைவர். பாய்வே சங்கங்கள். அப்படி பார்த்தா ஒரு இருக்கும். மட்டும் இல்ல. கையாகத்தை செந்த. ஆறுடப்பா. ஆறுமுக நாடக பேர் அப்படி. அப்படி பார்த்தா ஒரு இருக்கும். உங்க நாடகம் இருக்கும். உங்களுக்கு. அதோ. அரிகரசதன். வீரன். இல்லையா? ஆமா. அப்படி பார்த்தா ஒரு இருக்கும். மட்டுமில்ல அகிட விஷயங்கள் இருக்கக்கூடிய கெட்டிக்கார மாமா உங்களுக்கும் நானா கெட்டிக்காரன் நானா கெட்டிக்காரன் இந்த கொரோனா வந்து பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பஸ் ட்ரெயின் விமானம் எல்லாம் ஒரு நாலு நாள் பஸ் விட்டான்ல அவங்களே துண்டு போட்டு சீட்டு பிடிப்பாங்க தெரியுமா நம்மளுக்கு தெரிஞ்சு மினி பஸ்ல பஸ் எல்லாம் சீட்டு பிடிப்பாங்க கச்சி போடுவாங்க இல்ல கை பை காய்கறி வாங்கிட்டு வந்தா வச்சிருவாங்க நம்ம திரும்ப வந்து பாக்கத்துல இந்த தண்ணி வாங்கிட்டு வந்து பார்த்தா பை இருக்காது எவனை தூக்கி கிடைச்சா அவன் அவன் தான் மின்ன உட்காந்து கால தூக்கி வைக்கணும் உட்காந்து சீட்டுல இப்ப உடனே பஸ் திரும்ப விட்டாங்க நாலு நாள் சென்று லாக் பண்ணிட்டேன் நானே தெரியும் பண்ணா இந்த மூஞ்சில மாட்டுற மாஸ்க் அதை போட்டு இறங்கி இப்ப தண்ணி பாட்டில் வாங்கினு வர சனம் பூரா நெட்டு தான் நிக்கிறேன் அந்த சீட்ல யாரும் உட்காந்து காலையே கிடக்கு யாரும் எவன் எவனு போறானப்பா எவன் வச்சு சீட்டு போட்டா தெரியல எவனும் போடல பிரியாக்கு இந்த சீட்டு நான் மட்டும் எடுத்துன்னு உட்காந்துக்கலாம் ஆனா உன்ன பாரு இந்த கொரோனா முடிட்டான் இப்ப யாரும் இப்படி மாஸ்க் கட்டுங்கிறாங்களா உண்மையிலாமா இது நடக்க போய் பாரு இந்த 2020 முடிஞ்ச உடனே இப்படி கட்டுங்கிறாங்களா இப்படி திரும்ப 3 மாசத்துக்கு இப்படி கட்டணும் இப்படி வரைஞ்சு போன காதை திரும்பி நிமிட்டத்துல இப்படி வச்சு கட்டலாம் சரிம்மா சரி பரவாயில்ல